செமஸ்டர் எக்ஸாம் படிக்கணுமேனு ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்தேன். எழுந்து பார்த்தா ஒரே கருகிற வாசனை. என்னடான்னு மேல பார்த்தா ஃபேன் ஹெலிகாப்டர் வேகத்துல ஓடுது. சரி இந்த சைடுல திரும்பி பார்த்தா நைட் பல்பு டியூப்லைட் மாதிரி எரியுது. சரி டியூப்லைட்டை போடுவோம். டியூப்லைட்டை போட்டா வெடிச்சிடுச்சுங்க. வெடிச்சது நான் சொல்றேன், வெடிச்சது பயங்கரமா சொல்றேன். ஆக்சுவலாக நான் இப்போ தான் ஐடி, இதுக்கு முன்னாடி இசி. அந்த இசி மூலம் எனக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால மல்டிமீட்டரை தேடி எடுத்து போய் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணேன். அங்கே தான் ஒரு ஆச்சரியம், 230 வோல்ட் வர வேண்டிய சாக்கெட்டில் 440 வோல்ட் வந்துட்டுருக்கு. சிங்கிள் ஃபேஸ் கொடுக்க வேண்டிய வீட்டுக்கு 3 ஃபேஸையும் ஒன்றா முறுக்கி கொடுத்து வச்சுருக்கான் சோல்ஜர்ஸ். மொத்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸும் காலி. டியூப்லைட் போயிடுச்சு, ஃபேனு போயிடுச்சு, வாட்டர் ப்யூரிஃபையர் போயிடுச்சு, மெயினாக என்னோடய லேப்டாப் சார்ஜர் போயிடுச்சு. லேப்டாப் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் லேப்டாப்பும் போயிருக்கும். இன்னும் என்ன நல்லா போயிருக்குன்னு தெரியல. ஆனால் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அந்த அணில் தான் காரணம்.